ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கற்பூரவல்லி ரசம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டாமரின் பல்ப், அதாவது புளி கரைச்சலில் நான் இப்போ வந்து தக்காளியை வந்து அரைச்சி விட்டுருக்கேன். அதில் இந்துப்பு போட்டிருக்கேன். இதுலேயே வந்து பெருங்காயத்தூளும் போட்டுட்டு நம்ம அடுத்து பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட போகிறோம். பூண்டை வந்து இப்போ நசுக்கி போட்டிருக்கேன். அடுத்து வந்து பச்சை மிளகாவை கட் பண்ணி போட போகிறேன். ஸோ நம்ம யூஸ்வலாக ரசம் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், இப்போ நான் சொல்கிற மெத்தட்லேயும் இது பண்ணலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மிளகு, அதுக்கப்புறம் ரசம் பவுடர், அப்புறம் கொஞ்சம் சீரகமும் போட்டிருக்கேன். ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியும் போடுறேன். ஸோ இந்த கரைசலில் வந்து இந்த கற்பூரவல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுருணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் அந்த கரைச்சலில் போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுட்டு, இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுட்டு, அதில் வந்து நம்ம இப்போ வந்து கடுகும் சீரகத்தையும் தாளித்து அந்த எண்ணெயில் ஊற்ற போகிறோம். ஸோ அவ்வளோதான், கற்பூரவல்லி ரசம் ரெடி. இது வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அண்ட் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தாளிம்புலையும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ அந்த எண்ணெயை இந்த ரசத்தில் தாளித்து கொட்ட போகிறேன். இது கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டாலே போதும். நிறைய ரசம் சாப்பிட்டா ரொம்ப சூடாகும். மழை காலத்தில் இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.